நம்ம பார்க்க போற ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா ஒலிம்பிக்ஸ் பத்தி. ஒலிம்பிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்க ஆரம்பிச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. பட் அது ஆரம்பிச்சது வந்து கண்டிப்பா 1876 இல்ல 1896 கிடையாது. அது ஆரம்பிச்சது இன்னும் டேட்ஸ் பேக் டு ரொம்ப ப்ரீவியஸ் பழமையான ஒரு விளையாட்டு. ஸோ இந்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து யாரு விளையாண்டா, யார் அதை வந்து போஸ்ட் பண்ணா, யார் அதுல ஃபர்ஸ்ட் சாம்பியனா இருந்தா, அதை நிறுத்தினது யாரு, ஏன் நின்றுச்சு, இதெல்லாம் தான் வந்து ஒரு நிறைய ஒரு ஹிஸ்டரியில ஒரு டவுட்டா இருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். வெல்கம் சிட்டி நெக்ஸ்ட் வியூவர்ஸ், நான் தான் உங்க ரூபேஷ் அண்ட் வெல்கம் டு சி ஃபேக்ட்ஸ். ஸோ 700 BC வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்குது. அந்த ஃபெஸ்டிவல் யாருக்கு அப்படின்னாக்கா ஒரு கிரீக் காட் ஜியூஸ் அப்படின்றவருக்காக ஒரு ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபெஸ்டிவலில் வந்து எல்லாருமே பங்கேற்றுக் கொள்கிறாங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் தான் வந்து ஒலிம்பிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு மெயினான காரணம். ஸோ இந்த ஒலிம்பிக்ஸ் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிரீக் காடுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது அந்த ஃபெஸ்டிவல் எங்கே நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒலிம்பியா அப்படின்ற ஒரு இடத்துல டிசைட் பண்ணுறாங்க. ஸோ 776 BC பார்த்தீங்கன்னா அவங்களோட கேலண்டர் வந்து 4 இயர்ஸில் வரும். 4 இயர்ஸில் வர கேலண்டருக்கு பேர் என்னென்னா ஒலிம்பியாட்ஸ் அப்படின்னு வைப்பாங்க. ஒலிம்பியாட்ஸ் அப்படின்னா ஒலிம்பிக்ஸ் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலண்டர் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்குமே ஃபாலோ பண்ணப்படுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ஸில் வந்து ஸ்போர்ட்டிங், போயட்ரி, மியூசிக் அண்ட் டான்சிங். ஸோ இதுதான் வந்து 4 வகையான கேட்டகரி. ஸோ இந்த 4 வகையான கேட்டகரி இன்றைக்கி இருக்காதுன்னு எனக்கு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிக்கும் போது இந்த 4 கேட்டகரி மட்டும்தான் இருந்தது. ஸோ இந்த 4 கேட்டகரி இருக்கும்போது 4 கேட்டகரி 4 வருஷத்துக்கு நடக்கும்போது ரொம்ப போர் அடிச்சதுனால அப்போ இருக்க கிங்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பாக்ஸிங், அதுக்கப்புறம் மியூல் ரேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சின்ன குதிரை மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுட் ரேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட் ரேசிங் வந்து சும்மா ஓடுறது கிடையாது. ஃபுட் ரேசிங்னா ஃபுல் ஆர்மரை வந்து பாடியில் போட்டு சோல்ஜர்ஸ் வந்து ஓடுவாங்க இத்தனை ஒரு ப்ரெஷர் டிஸ்டன்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வர சொல்ல ஒலிம்பிக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சமே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு போர் அடிக்காமல். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் சாம்பியன் வந்து 776 BC தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவருக்கு வந்து தே ஆர் கிவிங் த டைட்டில் ஆஸ் த ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் சாம்பியன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்க எல்லா நல்ல விஷயங்களுக்குமே ஒரு ஸ்டாப் வரும். ஸோ அந்த ஸ்டாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 391 AD வந்து ஒரு கிறிஸ்டியன் ரோமர் எம்பரர் வந்து இந்த ஒலிம்பியா அண்ட் ஏத்தன்ஸ் இது சுற்றி இருக்க நகரங்களில் வந்து கிரீஸ் அந்த நகரங்களில் வந்து இந்த மாதிரி கேம்ஸே நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தடையை போடுறாரு. ஸோ அங்கே வந்து இந்த இவெண்ட்ஸ் அதாவது இந்த ஃபெஸ்டிவல் ஃபார் ஜியூஸ் அப்படின்னு சொல்கிற ஒலிம்பிக்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணப்படுது. ஸோ அந்த ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1500 வருஷங்கள் கழிச்சு 1896 இப்போதான் செஞ்சு ஒரு செஞ்சுரிக்கு முன்னாடி 1896 வந்து த மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதென்ஸோ ஒலிம்பியா அந்த ஒலிம்பியான்னு இருந்த இடத்துல இருக்கிற அந்த கவர்மெண்ட்டுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் த மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டிலே கொடுத்து அந்த ஒலிம்பிக்ஸை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 1896 அந்த இயரில் நடந்த ஒலிம்பிக்ஸில் வந்து வேர்ல்டு வைட்லேருந்து இல்லாமல் யூரோப்பியன்ஸ் மட்டுமே வந்து அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சது. அந்த ஒலிம்பிக்ஸில் வந்து அமெரிக்காவை வந்து பர்டிகுலராக இன்க்ளூட் பண்ணல அவங்க. ஸோ இது வந்து சில நியூஸ் அண்ட் சில ஃபேக்ட்ஸ் அபவுட் த ஒலிம்பிக்ஸ் ஆஃப் 1896. அதுக்கப்புறம் இப்போது சம்மர் அண்ட் வின்டர் ஒலிம்பிக்ஸ்னு கொண்டு வந்த உடனே இந்த ஒலிம்பிக்ஸில் பழைய ஒலிம்பிக்ஸை கம்பேர் பண்ணும்போது இப்போது நிறைய புது புதுவான விஷயங்களை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லா விஷயங்களையும் கலெக்ட் பண்ணி ஒரே ஒரு டைட்டிலில் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு கொண்டு வந்ததுனால எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக போச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒலிம்பிக்ஸ்னால வேர்ல்டு வைடு பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு ஒன்றது வந்து எல்லாத்துக்குமே கிடச்சிது. ஸோ உலகத்தில் எல்லா சைடில் இருக்க ஆத்லீட்ஸ் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் இப்போ ஒரு சின்ன விஷயம் என்னென்னா அந்த சிங்கிங், அந்த மியூசிக், அந்த போயட்ரி அதுக்கு வந்து ஒலிம்பிக்ஸில் இருக்கா என்னன்னு தெரில. பட் அது இப்போ ரொம்பவே கம்மியாகிட்டு இருக்கு. ஆனால் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆன ஒலிம்பிக்ஸோட மெயின் பாயிண்ட், போயட்ரி, மியூசிக் அண்ட் டான்சிங். ஸோ ஒலிம்பிக்ஸோட ஃபுல் ஃபேக்ட்ஸ் இதுதான். ஸோ ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிச்சது அங்கே தான், இப்போ ஒலிம்பிக்ஸ் வந்துருக்குது இங்கே தான். ஸோ இதுதான் அங்கே ஹோல் ஒலிம்பிக்ஸோட ஒரு டைம் லைன். ஒலிம்பிக்ஸ் மட்டும் நம்மளுக்கு இல்லைனா நம்ம உலகம் அப்புறம் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் தெரியாது, ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் இருந்திருக்கும். பட் ஒலிம்பிக்ஸை வந்து யாரோ ஒருத்தர் எப்போவோ ஒரு ஜியூஸ் அப்படின்ற ஒரு காடுக்காக கண்டுபிடிச்சதுனால இன்னைக்கு நம்ம இந்தியாவோட ஆத்லீட்ஸுமே வந்து அங்கே போயிட்டு நிறைய மெடல்ஸ் வின் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இட் இஸ் பீன் வெரி குட் லுக்கிங் அட் தம். ஸோ இந்த ஒலிம்பிக்ஸ்ன்ற விஷயம் வந்து இஃப் யூ வாண்ட் டு கோ நீங்களும் போகலாம், இட் வில் கீப் யூ மோட்டிவேட்டட். ஸோ இதே மாதிரி ஒரு அமேசிங்கான வீடியோட அமேசிங் ஃபேக்டோட நான் உங்களுக்கு ரிட்டர்ன் வரேன். சிட்டி நெக்ஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அன்டில் தென், தேங்க்ஸ் ஃப்ரம் ரூபேஷ்.